பிக் போக்கஸ் பகுதியில் இன்னைக்கு நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்க்கும்போது, திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய ஐயுஎம்எல் வேட்பாளர் நவாஸ்கனி அவர்கள். சார், வணக்கம். ராமநாதபுரம் தொகுதியுடைய வெற்றி வாய்ப்பு இப்ப யாருக்கு இருக்கு? உங்களுக்கு சாதகமான அம்சங்களா நீங்க எதை பாக்குறீங்க? எங்களுக்கு சாதகமாக தான் சார் இருக்கு. எங்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பலம், திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய திட்டங்கள் மக்களிடத்துல சிறப்பான முறையில் போய் சேர்ந்திருக்கு. அந்த திட்டங்களை சொல்லி வாக்குகளை சேகரிக்கிறோம். அந்த திட்டங்களுக்காக ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. எல்லாரும் வாக்களிக்க தயாராக இருக்கிறார். ஓபிஎஸ் களமிறங்கிய பிறகு ராமநாதபுரம் தொகுதி இன்னும் பரபரப்புக்குள்ளாயிருக்கா? முன்னாள் முதலமைச்சர் ஒருவர் உங்களை எதிர்த்து போட்டியிடுறாரு சார். அவங்க அந்த அதிமுகவுக்கு உள்ள அதிமுகவிற்கும் இவருக்குமான போட்டி தான் இருக்கிறது. எங்களுக்கும் அவர்களுக்குமான இந்த போட்டியும் உள்ள எங்களுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு சார். 6 ஓபிஎஸ்கள் களமிறக்கப்பட்டிருக்காங்க. அவரை இறக்கியதுல பின்னணியில இருந்து செயல்படுறது யார்? நீ திமுகவும் செயல்படுது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது, அது உண்மையா? பின்னணியில பாரதிய ஜனதா தான் சார் இருக்கு. பாரதிய ஜனதா நேரடியா இங்க போட்டி கூறதா சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இங்க வெற்றி வாய்ப்பு இல்ல என்றதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதாவில் பிரதமரே இங்கே களமிறக்கலாம் மூலம்லாம் திட்டமிட்டாங்க. அதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை, இங்கே வெற்றி வாய்ப்பு தெரிஞ்சுட்டு இவரை பின்னணியில இருந்து இறக்கியிருக்காங்க. பாஜக கூட்டணியில் தான் ஓபிஎஸ் இருக்காரு, சுயேட்சையா போட்டிடுறாரு. அவருக்கு எதிராக இன்னும் 6 ஓபிஎஸ் இறக்க வேண்டிய தேவை இருக்கு. நீங்க சொல்றது விசித்திரமா இருக்கே. யாரு இறக்கியிருக்கா சார்? அவங்க அந்த பெயர்ல உள்ளவங்க தனியாக சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. தனியா யாரும் வேற எங்களுடைய கூட்டணியில் உள்ளவங்களோ வேற யாரும் களமிறக்கல. இல்ல, அந்த 6 ஓபிஎஸ் பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. ஆமா சார், 6 ஓபிஎஸ் அவங்க தனியா அவங்க வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. இல்ல, அவங்களுக்கு பின்னால இருந்து யாரும் செயல்படுறாங்க அப்படின்றது அவருடைய ஓபி ரவீந்திரநாத் தொடங்கி பிரதீப் வரைக்கும் சொல்றாங்க. தொடர்ச்சியா அவருடைய அதாவது ஜனநாயக நாட்டுல யாரும் வந்து எங்கேயும் போட்டி போடலாம். இவர் தேனியை சேர்ந்தவர், இங்க வந்து போட்டி போடும் போது இவர் மாதிரி மற்ற ஓபிஎஸ் சுயேட்சியா போட்டி விடும் போது இவர் ஏன் அதுக்கு பயப்படுறாரு? இவருக்கு கூட்டணி போல இருந்தா தேர்தல் எதிர்கொள்ள வேண்டியதானே. பாஜகவோடு எப்படி இணக்கமா ஓபிஎஸ் செயல்படுறாரு? பாஜக ஓபிஎஸ் இணைந்திருக்கிறது தொகுதி மக்கள் எப்படி பாக்குறாங்க சார்? பாரதிய ஜனதா கட்சியை இங்க என்னைக்கும் ஏத்துக்கிட மாட்டாங்க. தமிழ்நாடு ஒரு நல்லிணக்கத்திற்கான பகுதி அப்படின்னா அதுல நல்லிணக்கத்திற்கு முன்னுதாரண பகுதி ராமநாதபுரம். கடந்த தேர்தலில் கூட நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் நயினார் நாயந்திரன் அவர் தாமர சின்னத்தில் நேரடியாக போட்டி விட்டார். அவரை எதிர்த்து தான் நின்று 1,27,522 வாக்குகள் அதிகப்பட்டு வெற்றி பெற்றேன். அந்த நேரத்துல அனைத்து இந்திய அதிமுகவும் அவர்களோட கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள். அந்த நேரத்தில் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற முடிந்தது. ஆனால் அப்பவும் கூட பாரதிய ஜனதா வந்து ஒரு மதவாத கட்சி, மதவாத சித்தாந்தத்தை ராமநாதபுரத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற முடிவை தான் இந்த பகுதி மக்கள் தந்தார்கள். மத நல்லிணக்கத்திற்கான ஒரு மதசார்பற்ற அணியினுடைய வேட்பாளரைத்தான் நாங்கள் தேர்வு செய்யும் என்ற முடிவு தான் கடந்த காலத்தில் எடுக்கப்பட்டது. இந்த இப்பவும் அதான் இருக்கும். என்றைக்கும் ராமநாதபுரத்தில் அப்படி ஒரு முடிவு தான் எடுக்கும். ராமநாதபுரம் ஒரு ஆன்மீக பூமி. பிரதமருடைய வருகைக்கு பிறகு அந்த தளம் எங்களுடைய வெற்றிக்கான வாய்ப்பு, எங்களுடைய தளமா மாறி இருக்கு அப்படின்னு பாஜக தலைவர்கள் கருத்து சொல்றாங்க. பிரதமர் வருகைக்கு பிறகு களம் எப்படி இருக்கு சார்? போன முறை பிரச்சாரத்துக்கு நேரடியா வந்தார், என்னை எதிர்த்து போட்டியிட்டு இருக்க வாக்கு சேகரித்து வந்தார். அதற்கு பிறகு கூட இப்ப ராமநாதபுரம் வந்து சென்றிருக்கிறார் என்று சொன்னால் இதையெல்லாம் ராமநாதபுரம்ல தமிழ்நாட்டினுடைய மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அதற்கு முன்பாகத்தான் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக பெருவெள்ளம் ஏற்பட்டது. சென்னையாக இருக்கட்டும், ராமநாதபுரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி என்று தென் மாவட்டங்கள்லாம் வெள்ளத்துல மூழ்கி இருந்தப்போ இவ்வளவு பெரிய சேதம் ஏற்பட்டப்ப அந்த சேதத்திற்கு எந்த ஒரு நிவாரணமும் அளிக்காமல் தமிழக அரசு கோரியில நிவாரண தொகை 1 ரூபாய் கூட கொடுக்காமல் அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வருகிறார் என்று சொன்னால் தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய பாரதிய ஜனதாவை ஒன்றிய அரசை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சாதி மத ரீதியான வாக்கு அரசியல் அப்படின்றது திரைமறைவில் வழக்கமா இருக்கும். ஆனா இப்ப இந்த போட்டி அப்படின்றது ரொம்ப கூர்மை அடைஞ்சிட்டு இருக்கோ. ஜாதி மத அரசியல் இங்க எடுபடாது சார். ஏன்னா நான் சிறுபான்மை வகுப்பு சேர்ந்தவன். பெரும்பான்மையாக அதிகமாக வாக்களித்து அவருடைய வாக்குகளை பெற்று அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறேன் என்று சொன்னால் இங்கே ஜாதி மத அரசியல் இருக்கு எப்படி சொல்ல முடியும்? மதங்களை கடந்து சிறுபான்மை மதத்தை சார்ந்த என்னை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்கின்றார்கள்.
இங்கு ஜாதி மதத்திற்கு வேலை இல்லை, அரசியல் கட்சியினுடைய செல்வாக்கு அடிப்படையில அந்த கட்சியினுடைய பலத்தின் அடிப்படையில் தான் வெற்றி பெறுகின்றோம். பிரதமருடைய வருகை அப்படின்றப்ப நிறைய விஷயங்கள் கவனம் ஈர்த்தது. ஒன்று, கோவை குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியது. அதற்கு பிறகு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில படுகொலை செய்யப்பட்ட பாஜக நிர்வாகிகளுக்காக கண்ணீர் சிந்தியது. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல எனக்கு ஒன்னும் பெருசா பாக்குறது, அவர் எந்த திட்டத்துல எந்த நோக்கத்துல அதுல கவனம் செலுத்துறாரோ, இதனால எந்த மாற்றத்தையோ தாக்கத்தையோ ஏற்படுத்துகிறது. ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்திய திட்டங்கள் என்ன, மத்திய அரசு செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன? சார், இது வந்து ஒரு நீண்ட கடற்கரை உடைய பகுதி, ஏராளமான மீனவர்கள் வசிக்கக்கூடிய பகுதி. மீனவர்களுடைய நலனுக்காக சில மாதங்களுக்கு முன்பாக மன்மோகன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் மீனவர் மாநாட்டை நடத்தி 960 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை அறிவித்து அந்த திட்டங்களை எல்லாம் இங்கே செயல்படுத்தி இருக்கின்றார். எங்களுடைய மாவட்டத்திலே குடித நீர் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த குடித நீர் பிரச்சனைக்கு கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில, கலைஞர் ஆட்சியில திருச்சியிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டம் துவங்கப்பட்டது. நரிப்பியூரிலே கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு கடந்த 10 ஆண்டுகால அனைத்து இந்திய அண்ணாதிமுக ஆட்சியிலே அந்த பைப்புகளை கூட பழுது பார்க்காமல் மிகப்பெரிய தண்ணீர் பிரச்சனை ஏற்பட்டது. இப்போது எங்களுடைய மாவட்டத்திற்கு பிரத்யேகமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான ஆட்சியிலே 2900 கோடி ரூபாய்க்கு கரூரிலிருந்து ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் துவங்கப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றது. இது எங்களுக்கு முக்கியமான ஒரு தேவை, முக்கியமான அவசியமான பிரச்சனை. விவசாயிகளுக்கான திட்டங்கள் என்று இந்த மாவட்டத்திற்கு தேவையான முக்கியமான திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கே செயல்படுத்தி இருந்தார். ராமநாதபுரத்திலே நகரிலே ஒரு பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் அறிவிக்கப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றது. பல்வேறு பணிகள் இந்த மாவட்டத்திலே நடைபெற்று வருகின்றது. மாநில அரசுடைய திட்டங்கள், குறிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டம், மாதம் 1000 ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டம், இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு காலை சிற்றுண்டி திட்டம், பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய அந்த புதுமை பெண் திட்டம், அது இன்றைக்கு ஆண் பிள்ளைகளுக்கும் அது விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. மகளிருக்கு கட்டணம் இல்லாத அந்த விடியல் பேருந்துன்னு தமிழர்களுடைய அத்தனை திட்டங்களும் மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது. குறிப்பாக பின்தங்கிய மாவட்டம் என்ற அடிப்படையிலே இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்திற்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தியது. அண்மையில மத்திய அமைப்புகள் உங்களுக்கு சொந்தமான நிறுவனங்கள்ல சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனையில என்ன கண்டறிஞ்சாங்க, இதன் நோக்கம் என்னவாக இருந்தது? இதே மாதிரி நிறைய பேர் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க, அது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? சோதனைய நோக்கத்தை அவர்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும். எங்களிடத்திலிருந்து எதையும் கண்டுபிடிக்கவில்லை, எங்களுக்கு எந்த ஒரு சம்மனம் எதுவும் கிடையாது. அதனால் சோதனையுடைய நோக்கத்தை நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்டுக்கிறீங்க. பொதுவாக தேர்தல் நேரத்தில் இந்த வேட்பாளர்களை குறிவைத்து சோதனை மேற்கொள்ளப்படுது, அதற்கு பிறகு அவர்கள் வளைக்கப்படுகிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, அப்படி ஒரு நோக்கம் இருந்தாலும் உங்களை வளைக்க முடியாது. நாங்கள் எங்களுடைய கொள்கைகளை உறுதியாக இருப்பது. ஒரு மக்களவை உறுப்பினராக இருந்திருக்கீங்க நீங்க. காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்கு முடக்கம், அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, மகுவா மொய்தாராவுக்கு சிபிஐ சம்மன், பினராயி விஜயுடைய மகளுக்கு சிபிஐ இடி சம்மன், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், இந்த ஒரு தன்னாட்சி அமைப்புகளை எப்படி பயன்படுத்தி வருகின்றது என்பது இன்றைக்கு இந்த தேசம் பார்த்து கொண்டிருக்கிறது. அவளுடைய அரசியல் எதிரிகளை பழி வாங்குவதற்கு தன்னாட்சி அமைப்புகளை இந்த அரசு, இதுவரைக்கும் எந்த ஒரு அரசும் இவ்வளவு மோசமாக கையாண்டிருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆட்சி காலத்தில் மட்டுமல்ல தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையிலும் இன்றைக்கு அது போல ஒரு முயற்சியை பாரதிய ஜனதா அரசு செய்து வருகின்றது. இதற்கெல்லாம் இன்னும் எவ்வளவு நாட்கள் இருக்கின்றது? ஒரு சில மாதங்களுக்குள் தேர்தல் முடிவு வந்துவிடும். இந்தியா கூட்டணி தலைமையிலான ஒரு நல்ல ஆட்சி அமைந்துவிடும். அப்போது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு வரும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாக்குகள் எப்போதோ அதிமுகவுடைய வாக்குகள் பாஜகவுக்கு மாறிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு News18 தமிழ்நாடு களம் 18 நிகழ்ச்சியில கார்த்திகை செல்வனுக்கு எல் முருகன் அவர்கள் சொல்லியிருக்கார். அவரை கூட்டணி நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுகவுடைய வாக்குகள் பாஜகவுக்கு மாறிடுச்சா? எங்களோட பார்வையில அப்படி மாறினதா தெரியல. வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் அது உணர்த்தும். அவங்களுடைய முயற்சி அதிமுகவை சிதைத்து விட்டு, அதிமுகவை பலவீனப்படுத்தி விட்டு, பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்து விடலாம் என்ற அடிப்படையில் தான் அவர் செயல்பட்டார். அதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு தான் இவர் இந்த கூட்டணி இருந்து விலகியிருக்கிறதாகவும் சொன்னாங்க. அதனால அது அதிமுகவுடைய வாக்கில் பாரதிய ஜனதாவுக்கு
எந்த அளவுக்கு போயிருக்கு இந்த தேர்தல் முடிவுகள்ல பார்ப்போம். உங்களுக்கான பிரதான போட்டியாளர் யார், பாஜகவா அதிமுகவா நாம் தமிழரா? அதிமுக. பாஜக என்ன வாய்ப்பு இருக்காங்க? மூன்றாவது இடத்திற்கான வாய்ப்பு. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு நவாஸ் கனி. ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பிரத்யேக நேர்காணலை களம் 18 பகுதியில் பார்க்கலாம்.